வணக்கம். இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு டெட் பிஜிடிஆர்பி சிறப்பு ஆசிரியர்கள் பற்ற அதிரடி செய்திகளை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம தவறானது எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்கலாம். முதலில் டெட்ஸ் பற்றிய ஒரு அதிரடி தீர்ப்பை மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வழங்கியுள்ளது. 14 ஜூன் 2021 அந்த தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன என்று பார்த்தோமானால், 15 நவம்பர் 2011 முன் டெட் தேர்ச்சி எந்த விதமான பணி நியமனத்திற்கும் தேவையில்லை என்று கூறியுள்ளார்கள். அந்த தேதிக்கு முன்னர் நியமனம் செய்யப்பட்டவருக்கு டெட் தேவையில்லை என்பதற்கான நீதிமன்ற தீர்ப்பானை வழங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதற்கு காரணம் என்ன என்று சொல்கிறார்களால், டெட் தேர்வானது 29/7/2021 முதல்தான் அந்த அரசாணைகளின்படி விதிகளின்படி கட்டாயம் என்ற அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னர் சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்திருந்தாலோ அல்லது இப்போ நியமனம் செய்யப்பட்டிருந்தாலோ டெட் தேர்ச்சி தேவையில்லை என்று கூறுகிறார்கள். இதன் மூலம் பல தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், ஒரு சில ஆசிரியர்கள் பயன்பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே. அடுத்ததாக பார்த்தோம்னால், இன்றைய நாளிதழ் செய்தியில் முதுகலை பட்டதாரி சிறப்பு ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்ப பதிவு தொடங்காமல் தேர்வு ஆரியம் தாமதம், 4 மாதங்களாக தேர்வர்கள் ஏமாற்றம் என்ற செய்தியானது வந்துள்ளது. உண்மையிலேயே 4 மாதங்கள் கடந்து உள்ள சூழ்நிலையில் இது போன்ற செய்தி வந்து நம் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பாக செல்லும். நாளிதழ் செய்திகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு அதற்கு ஒரு சிஐடி ஆபீசர்ஸ் மூலமாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் நண்பர்களே. இனியும் தாமதம் செய்யப்படாமல் உடனடியாக ஆன்லைன் விண்ணப்பதிவை தொடங்க வேண்டும் என்று அனைத்து தேர்வுகளும் எதிர்பார்க்கின்றனர். இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் தேர்வாளர்களும் இணைந்து விரைவில் நல்ல ஒரு செய்தியை கொடுப்பார்கள், நல்ல ஒரு அறிவிப்பினை வெளியிடுவார்கள் நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது, தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இருங்கள் நண்பர்களே, வெற்றி நிச்சயம். இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.